அனைத்து தொழில்நுட்ப தகவல்களையும் நம்ம மொழியில தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தமிழ்நாடு இணைந்த அனைவருக்கும் வணக்கம். சோ ஹுவாவேவோட ஒரு சப்ராண்டான ஹானர் வந்து ஹானர் 8 ப்ரோ அப்படிங்கிற மொபைல இப்ப இந்தியாவில வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த போன் பாத்தீங்க அப்படின்னா ஒன் பிளஸ் ஃபைவ்க்கு நேரடி போட்டியா வந்து களமிறக்கப்பட்டிருக்கு. சோ ஒன் பிளஸ் ஃபைவ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு போனா இருக்குமா, இல்ல அப்படின்னா ஒன் பிளஸ் ஃபைவ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து பெட்டரான ஆப்ஷனா இருக்குமா அப்படிங்கிற என்னோட கருத்துக்களையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல ஹானர் 8 ப்ரோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் பார்க்கலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட்டா மெட்டல் பில்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே வந்து ஒரு ப்ரீமியமான லுக்ல வந்திருக்கு. அடுத்தது இந்த ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து 5.7 inch 2K குவாட் HD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. பிக்சல் டென்சிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 515 pixels per inch வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்காங்க. மேலும் இந்த போனோடய வந்து அவங்க ஒரு கார்ட்போர்ட் டைப் விஆர்மே கொடுக்குறாங்க. இந்த குவாட் HD டிஸ்பிளே எல்லாத்தையும் பயன்படுத்தி விஆர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக. மேலும் இந்த டிஸ்பிளே வந்து 2.5D கிளாஸால கவர் பண்ணப்பட்டிருக்கு. கொரில்ல கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷனுமே கொடுத்துருக்காங்க. அடுத்த இந்த போனோட ப்ராசர் அப்படின்னு பார்த்தோம்னா இது இப்போதைக்கு ஹானரோட ஃபிளாக்ஷிப் ப்ராசரான கிரண் 960 அப்படிங்கிற ஆக்டோகோர் ப்ராசர்ல தான் ரன் ஆகுது. இதே ப்ராசர் தான் ஹுவாவே P10 கொடுத்திருந்தாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 4A73 கோர்ஸும் 4A53 கோர்ஸும் இருக்கும். சென்சார்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேக்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் உட்பட அனைத்து பேசிக் சென்சார்ஸுமே கொடுத்திருக்காங்க. அடுத்தது கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இதுல பேக்ல வந்து டுவல் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. 2 12 megapixel கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. F2.2 அப்பாச்சரோட ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா RGB சென்சார், இரண்டாவது கேமரா பாத்தீங்க அப்படின்னா மோனோக்ரோம் பிளாக் அண்ட் ஒயிட் சென்சார். ஸோ இந்த ஃபோன்லேயுமே வந்து நம்ம ஹானர் 6X ஓட ஃபுல் ரிவியூல பார்த்திருந்த மாதிரியே ஒயிட் அப்பாச்சர் மோட் அப்படின்னு சொல்ல போற போகே எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த எஃபெக்ட் வந்து வீடியோலையும் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிக்காங்க. வீடியோஸ் அப்படின்னு பாக்கிறப்ப இந்த போனோட கேமரா மூலமா 4K வரையான வீடியோ வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்த ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து 8 megapixel F2.0 அப்பாச்சரோட ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ஆண்ட்ராய்டு நியூகட் அடிப்படையாக கொண்டு வர EMUI 5.1 வரப்போகுது. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா கஸ்டமைஸ்டான ஆண்ட்ராய்டு ஸ்கின் தான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பேட்டரி. ஸோ பேட்டரி பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து 4000mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. அடுத்து இந்த ஃபோனோட ரேம் மற்றும் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இது 6GB ரேம் மற்றும் 128GB இன்டர் மெமரி இருக்கு. ஸோ அப்படி அந்த மெமரி பார்த்தல அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டோட வரப்போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு மெமரி கார்டு வேணும் அப்படின்னா அதையுமே வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபோன் வந்து மிட் நைட் பிளாக் மற்றும் நேவி ப்ளூ அப்படின்னு சொல்லப்படுற இரண்டு கலர்ஸ்ல வந்து வருது. கடைசியாக இந்த ஃபோனோட பிரைசிங் அப்படின்னு பார்த்தோம்னா 29,999 ரூபாய்க்கு சேல் ஆக போகுது. இந்த போன் வந்து அமேசான் எக்ஸ்க்ளூசிவா சேல் பண்ண போறாங்க. சோ இந்த போன் எப்போ வாங்கிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி ஜூலை வந்து பிரைம் டே சேல்ல வாங்கணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா ஜூலை 13ஆம் தேதியில இருந்து ஓபன் சேல்ல வந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த போன் வாங்குறதுக்கான டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ நீங்க வாங்கணும் அப்படின்னா அதை பயன்படுத்திக்கங்க. சோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிபிகேஷன் அடிப்படையில நல்ல ஸ்மார்ட் போனா தான் தெரியுது. பட் ஒன் பிளஸ் ஃபைவ் வாங்காம இதை வாங்கணுமா அப்படிங்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே மேலும் ஒரு பெட்டரான குவாட் HD டிஸ்பிளே வேணும். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஹானர் 8 ப்ரோ வந்து ஒன் பிளஸ் ஃபைவோட ஒரு பெட்டரான சாய்ஸா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இரண்டுலயுமே வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. சோ அது வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டரா நம்மளால எடுக்க முடியாது. சோ இந்த போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற மறந்துடாம கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தா இந்த வீடியோ மறந்துடாம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் கூட மறந்துடாம ஷேர் பண்ணுங்க. டெக்ஸ்ட் இருக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.